வணக்கம். திமுக விசிக இந்த கூட்டணிக்குள்ளே என்ன பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறதான் இப்போ பஞ்சாயத்து பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் அமெரிக்காவிலேருந்து முதலமைச்சர் வந்து சென்னைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் போடுறாரு. அந்த வீடியோவில் எங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசுகிற அந்த வீடியோ, இந்த வீடியோ வந்து போடுறாங்க. இது திருமாவளவன் செய்தியாளர்கள் கேட்கும்போது எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அட்மின் ஏதோ பண்ணியிருக்கிறாரு, நான் இப்போ தான் அந்த வீடியோவை பார்த்தேன், நான் அட்மின்ட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டெலிட் ஆகுது, திரும்பவும் போஸ்ட் பண்ணுறாங்க, திரும்பவும் டெலிட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. திருமாவளவனும் வேறு மாதிரி பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. கடந்த 7 ஆண்டுகளில் வந்து திமுக விசிக கட்சி கூட்டணி வந்து பயங்கரமாக தான் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. நடுவில் அவங்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்தெல்லாம் ஓட ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து எப்படியாவது வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் நெருக்கத்தில் வந்து நம்ம திமுக கூட்டணியிலேருந்து விலகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போயே கொஞ்சம் நம்ம எட்ட நிற்கலாம். அதிமுக வேறு வளவரிச்சிருக்கு, விஜய் வேறு அரசியலுக்கு வராரு, எங்கிட்டோ ஒரு சைடு நம்ம போய் உட்காந்துக்கலாம். இவங்க கொடுக்குற தொகுதிகளை தாண்டி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதி கொடுத்தாங்க, 4 ஜெயித்தோம். இப்போ வந்து நம்ம அதிகமாக எதிர்பார்ப்போம், திமுக கொடுக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வேறு கூட்டணி மாறலாம், இல்லை திமுகட்ட வந்து அதிக சீட்டு கேட்கலாம். இதுதான் அவருடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சொல்கிறாங்க. 7 ஆண்டுகளாக நடந்த இந்த கட்சியோட கூட்டணிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இப்போ தான் வருது. இது திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா விமர்சனங்கள் நிறைய பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிஎஸ்டி முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே பண்ண ஆரம்பிக்கும் போது இதுக்கு திமுக தான் வந்து கடுமையான ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. திமுகவுக்கு வர விமர்சனங்களுக்கு விசிகா வந்து பதிலடி கொடுக்குறாங்க. இப்படி 2 நாடாளுமன்ற தேர்தல், 1 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக செயல்பட்டாலும் நிர்வாக ரீதியாக திமுகனால் பேச முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே விசிகாவை வச்சு பேச வச்சாங்க அப்படின்னு விசிகா தரப்பில் சொல்கிறாங்க. இவங்களுக்கான நியாயமான ஒரு பிரச்சனை கொடிக்கம்பம் நடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கூட பஞ்சாயத்து ஆகிட்டுருக்கு, கொடிக்கம்பம் கூட நட முடியல. அப்படி இப்போ கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறோம், ஆளுந்தரப்பாக திமுக இருக்குது. அப்படி இருந்து கூட விடுதலை சிறுத்தை கட்சியினால் ஒரு கொடிக்கம்பம் கூட கட்ட முடியல அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆதங்கமாக இருக்குது. இதில் என்ன பண்ணுறது? இப்போ மாநில மாநாடு, மது ஒழிப்பு மாநில மாநாடு அப்படின்னு ஒன்று போட்டால் அது திமுக அரசுக்கு எதிராக தான் நடக்கும். ஏன்னா திமுக அரசும் வந்து மது ஒழிப்பு கொள்கையை கடைப்பிடிக்கிறது தான், அதிமுகவும் கடைப்பிடிக்கிறாங்க, திமுகவும் கடைப்பிடிக்கிறாங்க, எல்லாருமே கூட கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் இவர் பேட்டி கொடுக்கும்போது கூட சொல்கிற ஒரு விஷயம் வந்து இது இந்த விஷயத்துக்கு இந்த மாநாட்டுக்கு அதிமுகவும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு ஜெயக்குமார் கூட இன்றைக்கி ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை வாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லுவீங்க, நாங்கள் உடனே வந்துடுவோமா, முறைப்படி எங்களுக்கு அழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த பேச்சு? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட கேபி முனுசாமி ஒரு விஷயத்த சொன்னார், தோழர் சகோதரர் திருமாவளவன் ஒரு நல்ல இதை வந்து மது ஒழிப்பு மாநாடை வந்து முன்னெடுத்து நடத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். இன்றைக்கி திடீர்னு ஜெயக்குமாரை வச்சு எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு வந்து எங்களுக்கு கட்சியின் சில கொள்கைகள் இருக்குது, அதன்படி செஞ்சால் தான் நாங்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துக்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவே எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசிகிட்டு இருக்கார். காரணம் என்னென்னா, இவர் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எங்களுக்கு பங்கு வேணும்னு காலையில் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாரு. இப்போ வந்து சாயந்தரம் வந்து அதிமுக வந்து இதுவரைக்கும் கனவு கண்டு இருந்துச்சு விசிகா வந்து நம்ம அந்த மாநாட்டுக்கு போகலாம், விசிகாவை அப்படியே கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பிச்சு பேசுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவருக்கு ஒரு இடியை தூக்கி போட்ட மாதிரி, எங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்களே, இவங்களை கூட்டிகிட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதே ஜெயக்குமாரை வச்சு எடப்பாடி பழனிசாமி மூலமாக ஒரு அறிக்கை விடுறாங்க. ஜெயக்குமார் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஆட்சி அதிகாரத்திலலாம் நாங்கள் பங்கு கொடுக்கவே மாட்டோம். அப்போ வந்து திமுக வந்து மட்டும் கொடுத்துருவாங்களா? கலைஞர் 2006 2011 வரைக்குமே அவர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் வந்து பல கட்ட விமர்சனங்கள் இருந்தது, கூட்டணி ஆட்சி தான் அமைஞ்சுது, ஆனால் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கே கொடுக்கல. அப்படி ஜெயலலிதா கூட பயங்கரமாக விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. இது இந்த மாதிரி சமயத்தில் வந்து எப்படி வந்து இவங்க கூட்டணி ஆட்சிகளை வந்து கொடுப்பாங்க, கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எப்படி பங்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. விசிகாவோட ஒரு நியாயமான ஆதங்கம் என்னென்னா, கொடிக்கம்பத்தை வைக்க விட மாட்டேறாங்க. கொடிக்கம்பத்துக்கு நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் அமைச்சர்கள்ட்ட சொன்னாலும் அமைச்சர் பேச அதிகாரி கேட்க மாட்டாங்க, அதிகாரிகள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நியாயமாக கொடிக்கம்பம் நட்டால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வரம்புக்கு மீறி மாநகராட்சி லிமிட்டுக்கு மீறி அவங்க செயல்பட்டால் அதை என்ன செய்வாங்க? ஆனால் எதுக்காக விசிகாவுக்கு இவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படின்னா, கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைச்சிட்டு வந்தாங்க.
அவரை வச்சு கலைஞரை வச்சு பாராட்ட வச்சாங்க. இது எப்படி தப்பு இல்லை, கூட்டணி கட்சிகளுக்கு இது எப்படி தப்பு இல்லைன்னு நீங்கள் விளக்குனீங்களோ, அதே போல் மது ஒழிப்பு மாநாடையும் நாங்கள் நடத்துகிறதும் தப்பு இல்லை. அதே கண்ணோட்டத்தில் பாருங்கள், நாங்கள் எப்படி அந்த விஷயத்தை, இது வந்து கூட்டணி தர்மத்தை மீறி செயல்படுறது இல்லை அப்படிங்கிற நாங்கள் யோசித்தோமோ, அதே போல் நீங்களும் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே போல் சனாதனத்தை பேசிட்டு வர பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலைஞர் சமாதியில் போகும்போது முதலமைச்சர் வந்து முன்னுரிமை கொடுத்தார், முன்னாடி வாங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டார். இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அது எப்படி எங்களுக்கு தவறாக தோணக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்களோ, அதே போல் திமுக அரசுக்கு எதிராக இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே போல் வந்து கவர்னர் வந்து டீ பார்ட்டி வைக்கிறாரு, இந்த டீ பார்ட்டிக்கு கூட்டணி கட்சிகள் யாருமே போகாதீங்க, கடுமையான விமர்சனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து முதலமைச்சரும் சில அமைச்சர்களும் போகிறீங்க, போய் அந்த டீ பார்ட்டியில் கலந்துக்கிறீங்க. அது எப்படி நாங்கள் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அதே போல் நீங்கள் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டையும் நீங்கள் தப்பாக பார்க்கக்கூடாது அப்படின்னு விசிகா தரப்பில் சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது, இது எப்படி தப்பாக பார்க்க முடியும்? அதை வந்து திமுக வந்து ஒன்றுமே செய்யவே இல்லை, அவங்களும் அவங்க விஷயத்தை வந்து பெருசாக கண்டுக்கவே இல்லை. நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நியாயத்துக்காக நீங்கள் போராடுறீங்க. மது ஒழிப்பு நல்ல விஷயந்தான், மது குடி நோயாளிகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ஒரு சரியான விஷயந்தான், மது ஒழிப்புக்காக நீங்கள் இது பண்ணுறீங்க, பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2021 பார்த்தீங்கன்னா சேலத்தில் கொடிக்கம்பம் வந்து அகற்றப்பட்டது. அதுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா நிறையா கிட்டத்தட்ட 163 இடங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகளோட கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி கொடிக்கம்பங்களுக்கு கூட எங்களால் வந்து பெருசாக வந்து ஒரு அமைச்சர்கிட்ட சொல்லியோ இல்லை மாவட்ட செயலர்கிட்ட சொல்லியோ எங்களால் பண்ணவே முடியல, அவங்களும் வந்து இந்த கொடிக்கம்பம் நடுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எவ்வளோ தடவை நாங்கள் போய் சொல்கிறது, இதை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கும் கொண்டு போயிட்டோம், ஆனால் அவரும் வந்து பெருசாக நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதே போல் வேங்கவயல் நீர் தொட்டியில் வந்து மலம் கலந்துட்டாங்க, அதை வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கல, இது வரைக்குமே கண்டுபிடிக்கல. நாங்களும் எவ்வளவோ போராட்டம் பண்ணிட்டோம், எவ்வளவோ அறிக்கை விட்டுட்டோம், இதை தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர்கிட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் ஒன்றுமே நடக்கவே இல்லையே. எப்படி நடக்குது இது வந்து, இந்த விஷயங்களுக்காக தலித்துக்கு எதிரான விஷயங்களாக இப்போ தான் பார்க்கப்படுது, நாங்கள் தலித்துக்காக போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கே போய் நிற்கிறது, முட்டு சந்தையில் தான் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அதே போல் வந்து நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவர் பதவி, இந்த பதவியை வந்து கலைஞரே வந்து விசிகாவுக்காக விட்டு கொடுத்தார் இந்த பதவியை. அதே போல் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட வந்து பேசும்போது கூட இந்த தடவை எங்களுக்கு தலைவர் பதவியை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனால் திமுக நிர்வாகிகள் அதை பெருசாகவே எடுத்துக்கவே இல்லை. நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவராக திமுக வேட்பாளர் ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் விசிகா சார்பாக நின்ற கிரிஜா திருமாறனுக்கு வெறும் 3 ஓட்டு தான் விழுந்துச்சு. இதிலே வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் எல்லாமே பதவியிலேருந்து நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு முதலமைச்சர் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாலும் அந்த நெல்லிக்குப்பத்துலேருந்து யாருமே ராஜினாமா பண்ணவும் இல்லை, யாருமே வந்து கட்சியிலேருந்து சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்காக நிப்பாட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டு அதோடு விட்டாங்க. திருமாவளவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு, இது வந்து அவருக்கும் வந்து இதாகிடுச்சு. சரி, கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, துணைத்தலைவர் பதவி வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜா திரிமாறனுக்கு வந்து துணைத்தலைவர் பதவி கொடுத்துட்டாங்க. சரி, என்ன போய் தொலை, இது போ, இதை போய் நம்ம பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்க முடியாது, கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திருமாவளவனும் விட்டுட்டார். சரி, இப்போ 2023 விசிகாவோட உயர்மட்ட உயர்நிலை குழு கூட்டம் நடந்துச்சு. இதில் வந்து நிறைய பேர் வந்து பேசும்போது கூட பயங்கரமான ஒரு மனநிலையோட, கொதிப்பு மனநிலையோட நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், கொடிக்கம்பம் கூட நம்மளால் நட முடியல, எதுக்காக இந்த கூட்டணியில் நம்ம தொடரணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட ஆரம்பித்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஆதி திராவிட மக்களுக்கு எதிரான ஜாதிய வன்கொடுமைகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு தனியாக ஒரு சட்டம் ஏற்றணும், ஆவணப்படுகொலைகள்லாம் அதிகமாகிட்டே இருக்குது, இதுக்கு தனியாக ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லும்போது திமுக தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு தனியாக சட்டம்லாம் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது, ஏற்கனவே SC ST ஆக்ட் இருக்குது, அதுவே போதும், அதுவே மிகப்பெரிய விஷயம், அதையே வந்து பலர் வந்து தவறாக பயன்படுத்திகிட்ருக்காங்கன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சமயத்தில் இப்போ ஆதி திராவிட மக்களுக்கு எதிராக வந்து நம்ம ஜாதிய வன்கொடுமைகள் நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக ஒரு சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னோம்னா மீதி சமுதாய மக்கள் நம்ம மேலே எதிர்பார்த்து திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து திருமாவளவன் கொடுத்த அந்த ஐடியாவை வந்து கேன்சல் பண்ணி விட்டார். அது வந்து என்ன இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பகுஜன் சமாஜ்வாதி கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டது. தலித் தலைவர்களுக்கு, மிக முக்கியமான தலைவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அவர் வந்து கொலை பண்ணப்பட்டார் ஆம்ஸ்டாங் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இவங்க வந்து பேசினது வந்து என்னென்னா அரசியல் ஆக்க பார்த்தாங்க. இந்த இது வந்து
ஜாதி சங்க தலைவர்கள் அதே போல் தலித் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அதை ஒரு கொளுத்தி போட ஆரம்பித்தார். அதே போல் பார்த்திங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் கூட அவருக்கு வந்து அமைப்பு ரீதியாக பார்த்திங்கன்னா 144 மாவட்ட செயலர்கள் வச்சுருக்கிறாரு. 14 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் சும்மா ஒரு 10,000 பூத்து கமிட்டிலாம் வச்சுருக்கிறாரு. எல்லாமே வந்து பயிற்சி பெற்றெல்லாம் கொடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு நம்ம எப்படியுமே இந்த தடவை திமுகட்டை மிகப்பெரிய அளவில் வந்து சீட்டு வாங்குவோம் அப்படின்னு எதிர்பார்த்தார். அவர் கேட்டது 3 சீட்டு தான் கேட்டார் திருமாவளவன். அவங்க வந்து 2 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க. ஒரு பொது தொகுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த பொது தொகுதி யாருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மாட்டினோட பையன், லாட்டரி டிக்கெட் மாட்டின் அதிபரோட பையன் ஆதவ அர்ஜுனுக்காக கேட்டார். ஆனால் பொது தொகுதி கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் இது முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார். சரி, இதுக்கப்புறமா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. சரி, இந்த தொகுதியெல்லாம் வந்து ரெண்டு பேரும் நின்றாங்க, மாநில அந்தஸ்து வந்துச்சு, அதோட சரி. அவரும் வந்து அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. என்னடாது, நம்ம ஒரு 3 தொகுதி கேட்டோம், ஒரு பொது தொகுதி கேட்டோம், அதில் வந்து ஆதவ அர்ஜுன் நின்றுருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருப்பார். பணம் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அவர் தான் மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் பயங்கர செலவு பண்ணார். அந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கெடுத்துருக்கலாம், டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் அவருக்கு இருந்தது. அந்த இதை கனவை வந்து எடுத்து விட்டார், கழிச்சு விட்டார் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து திருமாவளவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த கூட்டணி உடஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ காலகட்டத்தில் நான் பொறுமையாகவே இருந்தேன். நடந்து இப்போ வர சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த பொறுமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மோசமாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு திருமாவளவனுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் திமுக சார்பாக, அறநிலைத்துறை சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துனாங்க. இந்த மாநாடு கூட பார்த்திங்கன்னா பாஜகவோட ஆதரவு மனநிலையில் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. அதே போல் அறநிலைத்துறை சார்பாக கீழே இயங்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய பாடத்திட்டங்களை ஆன்மீக கல்வியை கொண்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த விஷயமும் திருமாவளவன் வந்து வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தார். இது திமுகவும் சனாதன தர்மத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சிருச்சா, நம்ம வந்து மதவாதத்துக்கு எதிராக ஜாதியவாதத்துக்கு எதிராக நம்ம போராட போகிறோம், இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும்போது நம்ம கொள்கைகளை விட்டு அவங்க வெளியே போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களும் வந்துட்டாங்க. முதலமைச்சருக்கு ஒரு விஷயம்தான் தெளிவான ஒரு விஷயம் என்னென்னா, அதிகபட்சமான மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றிட்டு போகிறதுல நமக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு கடவுள் பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிற எண்ணத்தை தாண்டி அதிகபட்சமான பேர் என்ன நினைக்கிறாங்க, என்ன விரும்புகிறாங்களோ அதை நிறைவேற்றுறது தான் திமுக அரசோட வேலை அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் திருமாவளவன் என்ன நினைக்கிறாரு, திக என்ன நினைக்கிது அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் இவங்க அப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்க வந்து செயல்படுறத சொல்கிறத முதலமைச்சர் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் தப்பாகுது. இப்போ என்ன பண்ணுறது, இவங்க வந்து ராஜ்நாத் சிங் கூட்டிகிட்டு வந்து கலைஞர் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவாங்க, பாஜக எதிர்ப்பு கோஷத்தை போடுவாங்க, ஆனால் வந்து கூட்டணி கட்சிகளை எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஏன் கூட்டணியில் தொடரணும், இதுதான் திருமாவளவனோட கேள்வியாக இருக்குது. சரி, இது இல்லாமல் நம்ம வந்து எந்த காரணத்துக்காக கட்சியை ஆரம்பித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம தலித்துகளுக்காக ஆரம்பித்தது, அவங்களுக்கான ஒரு நியாயமான கோரிக்கைகளுக்காக ஆரம்பித்தது ஒரு விஷயந்தான். மரக்கணத்தில் கள்ளசாரை சாவு நடந்தபோதே பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, பிசிஆர் கட்சிக்காரங்க அங்கேயும் போயிட்டு இறந்தது எல்லாமே தலித்து தான், அதிகபட்சமாக இறந்தது, அதனால் நீங்கள் இந்த கள்ளச்சாரை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆண்டுலேயே பார்த்திங்கன்னா 69 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுலேயும் போயிட்டு அவர் வந்து இந்த கருணாபுரம்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு எல்லா மக்களுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். திருமாவளவன் கூட்டணியில் இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் 10 லட்சம் ரூபா இறந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுவே பயங்கர விமர்சனமாச்சு. யார் காசை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு சீமான்லாம் கேட்க ஆரம்பித்தார். அந்த மாதிரி வந்து திருமா கூட்டணியில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக தான் இறந்து போனவங்களுக்கும் சரி, அவருக்கு வந்து எந்த விதமான டேமேஜும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னாங்க. ஆனால் இறந்தது எல்லாமே கள்ளசாராய விஷயத்தில் தான் இறந்து போனாங்க. கள்ளசாராயத்தை மூடணும் அப்படின்னு சொல்லி வேணால் மது ஒழிப்பு போராட்டம் நடத்தியிருக்கலாம். ஆனால் இவர் அரசுக்கு வருமானம் தரக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் வந்து இவர் கூட்டணிக்குள்ளே இருந்து விலகிறதுக்கு ஆயத்தமாயிட்டார், தயாராகிட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வரும்ல. அந்த எண்ணம் வந்துருச்சு. சரி, இவர் கூட்டணியை விட்டுட்டு எங்கே போவார், இவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிமுக இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா விஜய் இருக்கிறார். விஜய் தான் மெயினாக அவர் கார்னர் பண்ணுறாரு. அதிமுக பெருசாக வந்து அவர் கவனம் செலுத்தலை. அதிமுகவும் வந்து இப்போ விசிகா கேட்ட அந்த விஷயத்தில் வந்து அப்படியே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு வந்து மெயினாக வந்து விஜய் தான், விஜய் தான் கவனம் செலுத்துகிறார். விஜய் கூட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் கண்டிப்பாக விஜய் வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறார். அப்படி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்னங்கிறத விஜய் இன்னும் சொல்லவே இல்லை. இன்னும் மாநாடு இடத்துல அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. இப்போ திருமாவளவன் பேச வந்து ஏற்கனவே காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வா பெருந்தகையும் தான் பேசியிருக்கார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் பங்கு வேணும்னா இவங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும். செல்வாக்கு இருந்தால் தானே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்க. கலைஞர் வந்து
2006 2011 கூட்டணி ஆட்சிங்கிற முறையில் தான் அமைஞ்சது. தனி மெஜாரிட்டியில் அவங்க வரவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட காங்கிரஸுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திரும்பவும் இவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா யாருமே பங்கு கொடுக்க மாட்டாங்க. தனி மெஜாரிட்டியில் நாங்கள் ஜெயிப்போம்னு ஜெயக்குமார் ஒரு சைடு சொல்லிகிட்டு இருக்காரு, சரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாட்டினால திருமாவளவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மது ஆலைகள் இருக்கிறவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு எதிராக செயல்படுவாங்க அப்படின்னா, திமுகவில் தான் மது ஆலைகளை உற்பத்தி பண்ணுறவங்க அதிக பேர் இருக்காங்க, அவங்க வந்து நமக்கு எதாவது பேசுவாங்க, நீங்கள் யாருமே வந்து வாய் கொடுத்துடாதீங்க, அப்புறமா நமக்கு வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. இது வந்து விசிகா நடத்துகிற மாநாட்டுக்கு வந்து திமுக வராது, அதிமுகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. என்ன விஷயத்துக்காக இவர் ஆரம்பித்தாரோ, என்ன விஷயத்துக்காக இவர் பண்ணாரோ, இந்த விஷயம் வந்து தொழில் திருமாவளவனுக்கு எதிராக இப்போ திரும்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக எல்லாருமே சொல்கிறாங்க. அதே போல் அதிமுக பாஜக கூட்டணி முறிவு வந்து நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறாரு. எப்படியோ அதிமுக வந்து பாஜகவோட இனிமேல் கூட்டணி வைக்காது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு கூட அவர் போயிருக்கலாம். அதே போல் வந்து விஜய் வர அரசியல் வராரு, 2026 நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சு நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். யாராவது தலித்து முதல்வர் ஆக்க விரும்புகிறாங்களா அப்படின்னு கேட்குற திருமாவளவன் ஏன் தனித்து போட்டி போட்டு, நாம் தமிழர் கட்சி போல் தனித்து போட்டி போட்டு தன்னுடைய மெஜாரிட்டியை காட்டி எனக்கு இத்தனை சதவீதம் வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு அப்புறமா வந்து யாரோட கூட்டணி வைக்கிறாரோ அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். இன்னும் தனி மெஜாரிட்டியில் வந்து அவர் காட்டணும் ஓட்டு சதவீதம் எவ்வளவு, அவர் இங்கே இல்லாமல் விசிகா இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு அவர் பேசினார் அப்படின்னா இதை கண்டிப்பாக விசிகா தொண்டர்களே ஏற்றுக்குவாங்க. என்ன பண்ணுறது, ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு திருமாவளவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேசிய அளவில் நம்ம கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய நடவடிக்கைலாம் பார்க்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் காவிரி நீர் பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னா அதே கர்நாடகாவில் ஒரு விசிகா கட்சி தொடங்கி வச்சுருக்கிறாரு, அங்கேயும் நிர்வாகிகளை போட்டு வச்சுருக்காரு. அங்கே போய் பேசும்போது கூட அங்கே காவிரி நீர் தர முடியாதுன்னு பேசுகிறாரு, இங்கே காவிரி நீர் வேணும்னு பேசுகிறாரு. ஏன்னா எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதே ஒரு கருத்து முரண்பாடோடு தான் அவர் செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ திமுகலாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏன்னா இப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னா அதிமுகவும் இந்த மாநாட்டில் கலந்துக்காது அப்படிங்கிற மாதிரி ஜெயக்குமார் பேசிட்டார். பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க.